தமிழுக்கும் தமிழ் வரலாற்று பிரியர்களுக்கும் வணக்கம். கரிகால சோழங்காலத்தில் காவிரி பூம்பட்டினம் சோழரின் தலைநகரமாக விளங்கியது. அந்த பண்டைய காலகட்டத்தில் சோழரின் தலைநகரமான காவிரி பூம்பட்டினம் எவ்வளவு செல்வ செழிப்பாக விளங்கியது என்பதை இந்த காணொளியில் காண்போம். தமிழ் வரலாறுகளை பற்றி தெரிந்து கொள்ள தமிழ் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் பெல் ஐக்கானை ஆளில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இந்த காணொளியை ஒரு நிமிடத்தில் உங்களுக்கு காண்பிக்கவே எண்ணுகிறேன். ஆனால் காவிரி பூம்பட்டினத்தின் செல்வ வளங்களை ஒரு நிமிடத்தில் என்னால் அடக்க முடியவில்லை என்பதே உண்மை. காவிரி பூம்பட்டினத்தின் செல்வங்கள் தேவர்களால் காக்கப்பட்டு வந்தன. இதனில் தேவர்கள் எனப்படுபவர் வீரர்கள் ஆவார். ஏற்று நாடுகளில் இருந்து கடல் வழியை கொண்டு வரப்பட்ட குதிரைகளும், வண்டியில் ஏறி பக்கத்து ஊர்களில் இருந்து வந்த கருமிளகு மூட்டைகளும், வேலுமலையில் விளைந்த சந்திரமும் அகிலும், தெற்கு கடலில் தோன்றிய முத்துவும், கடலில் வளர்ந்த பவளமும், கங்கை கரையில் இருந்து வந்த பொருட்களும், காவிரி தாய் வழங்கிய பொருட்களும், கடாரத்தில் இருந்து வந்த நுகர்பொருட்களும், சீனம் யமுனம் முதலிய நாடுகளில் இருந்து வந்த பலவகை வண்ணங்களும், இலங்கை தீவில் உண்டான உணவுப் பொருட்களும் ஏராளம் குவிந்து கிடக்கின்றன. காலகத்தீவு எனப்படும் பர்மாவில் இருந்து வந்த செல்வ பொருட்களும் குவிந்து கிடக்கின்றன. இதனில் உங்களுக்கு ஒரு வினா எழும்பலாம். அது யாதென்றால், சோழர்கள் உணவுப் பொருட்களை இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்தார்களா என்று. ஆம், இறக்குமதி செய்தார்கள் தான். அப்படி என்றால் கரிகால சோழங்காலத்தில் உணவுக்கு பஞ்சம் இருக்கும் நிலையில் எப்படி காவிரி பூம்பட்டினம் செல்வ செழிப்பாக இருந்திருக்க முடியும் என வினாவும் எழும்பலாம். ஆம், பஞ்சம் இருந்ததுதான். ஆனால் அதற்கு காரணம் கரிகாலன் அல்ல, காவேரி. தகவல் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம், ஆனால் அதுவே உண்மை. கரிகால சோழங்காலத்தில் காவிரி தாயின் அதிக சீற்றங்களால் காவிரி பட்டின வேளாளர் நிலங்கள் பாழாயின. இதனால் தான் நாட்டில் பஞ்சம் நிகழ்ந்தது. இதனை முறியடிக்கும் பொருட்டு கரிகாலன் இலங்கையை கைப்பற்றினான். அங்கிருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்தான். மற்றும் இதுவே காவிரியின் நடுவே கல்லணையை கட்ட கரிகாலனை தூண்டியது என்று சொல்வாரும் உண்டு. கரிகாலன் இலங்கை அகதிகள் 12,000 பேரை கல்லணையை கட்ட பயன்படுத்தினான் என்ற வரலாற்று குறிப்புகளும் உண்டு. கரிகாலன் கல்லணையை கட்டும் காலத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இலங்கையில் இருந்து உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்திருக்க கூடும் என நம்பப்படுகிறது. சோழர்கள் உணவுக்கு பஞ்சம் வந்த நிலையிலும் உணவை இறக்குமதி செய்து தன் மக்களை காத்தான் இந்த திருமாவளவ பெருவளத்தான் என்னும் கரிகால சோழன். தகவல்கள் முன்வந்த வினாக்களை பூர்த்தி செய்திருக்கும் என நம்புகிறேன். இத்தகைய செல்வங்களுடன் சிறந்து விளங்கிய வணிக நகரம்தான் காவிரி பூம்பட்டினம். இதையே செல்கதி நுழையா செழிநகர் வரைப்பின் செல்லா நெல்லிசை அமரர் காப்பின் நீரில் வந்த நிழல்வரி புறவையும் காலில் வந்த கரிங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் புடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிலும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காலகத்து ஆக்கமும் அரியவும் பெரியும் நெறிய ஈண்டு வளந்தலை மயங்கி நலந்தலை மருகின் என கடியலூர் உருத்திருங்கண்ணனார் திருமாவளவ பெருவளத்தான் என்னும் கரிகால சோழனை புகழ்ந்து பாடியுள்ளார்.